இந்த உலகத்தில் நாமளும் ஒரு பெரிய வெற்றியாளராக மாற மாட்டோமா, நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல மனிதர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல மனிதர்கள் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கிடைத்த எல்லா சூழ்நிலைகளையுமே தனக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கிட்டு ரொம்ப பெரிய ஒரு மனிதராக, ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறின ஒரு மனிதரோட கதையாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை கிட்டத்தட்ட 15 இல்லை 16 நூற்றாண்டில் நடந்த கதை. அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வரான். அவன் சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகலை. அவனுடைய குடும்ப வறுமை காரணமாக பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நிறுத்திட்டாங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா கூலி தொழில் தான் செய்கிறாரு. அதன் மூலமாக அவ்வளோ ஒன்றும் வருமானம் வர்றது கிடையாது. ஏதோ கிடைச்சதை வச்சுக்கிட்டு ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு தோணுது, நாம் ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும், நாமளும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோமே, வேலைக்கு போனால் ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுக்கிட்டு எல்லா இடங்களுமே வேலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருமே இந்த பையனுக்கு சரியாக வேலை கொடுக்கல. வேலை கொடுத்தாலுமே சரியாக ஊதியம் தர மாட்டேங்கிறாங்க. மனசு வெறுத்து போயிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு சின்னதாக ஒரு தியேட்டர் இருக்கிறத பார்க்குறான். அந்த காலகட்டத்திலனா நாடக கொட்டகைகள்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாடக கொட்டகை ஒன்று அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கம் போகிறான். அங்கே அவன் பக்கம் போகும்போது ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் குதிரை வண்டியில் வந்து அங்கே நிற்கிறாரு. இந்த பையனுமே அந்த வழியில் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன்கிட்ட வந்து, தம்பி நீ இங்கேயே நிற்கிறதா இருந்தால் என்னுடைய குதிரைகளை கொஞ்சம் பார்த்துக்க, நான் உள்ள நாடகம் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னென்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே நான் குதிரை வண்டிகளை நிறுத்திட்டு போவேன். அப்போ என்னோடய குதிரைகளை வந்து யாராவது திருடிட்டு போயிடுறாங்க, என்னுடைய வண்டிகள் இருக்கிற சக்கரங்களாகட்டும் அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. நீ கொஞ்சம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் இந்த குதிரை வண்டியை கொஞ்சம் பார்த்துக்க, என்னுடைய குதிரைகளையும் கொஞ்சம் பார்த்துக்க, நான் திரும்பி வரும்போது உனக்கு தகுந்த சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்கிறாரு. சரி, இந்த பையனுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. சரி, கடைசியாக நமக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பணக்காரர் உள்ளே போயிட்டு நாடகம் பார்த்துட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்தா அந்த வண்டி அவ்வளோ பளபளப்பாக இருக்குது, அந்த குதிரைகள்லாம் அவ்வளோ அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்குது. அதை பார்த்தா இவரைக்கும் சந்தேகமாகிடுச்சு, உண்மையிலே நம்ம வண்டி தானா, உண்மையிலே நம்ம குதிரைகள் தானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த சின்ன பையன் வந்து அந்த குதிரைகளாகட்டும் அந்த வண்டியாகட்டும் ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகாக சுத்தப்படுத்தி வச்சுருக்கான். இதை பார்த்த உடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். உடனே அவர் சொன்ன பணத்தோட அதிகமான பணத்தவே இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ இந்த பையனுக்கு தோணுது, நாம் ஏன் இதையே வந்து நம்ம டெய்லியும் செய்யக்கூடாது, இதையே ஒரு வேலையை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து தினமுமே அங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பையன் இந்த மாதிரி செய்கிறான் தெரிஞ்ச உடனே நிறைய பணக்காரர்கள் அவங்க வண்டிகளையும் குதிரைகளையும் இந்த பையன்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு வரும்போது இவன் வந்து அந்த குதிரை வண்டி அப்புறம் குதிரைகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறான். இதனால் அங்கே வர எல்லாருக்குமே மகிழ்ச்சி, இந்த பையனுக்குமே நிறைய காசு கிடைக்குது. இப்படியே நாளடைவில் என்னாச்சுன்னா, அந்த இருந்த காசுகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த நாடக கொட்டைக்கு பக்கத்துலேயே ஒரு குதிரை லாயம் ஒன்று ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு ஏரியாவை வச்சுக்கிட்டு அங்கே வர குதிரை வண்டிகள் எல்லாத்தையுமே அந்த பார்க்கிங்கில் நிறுத்திடுவாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளார இவன் வந்து ஒரு 4-5 ஆளை வந்து வேலைக்கு வேறு எடுத்துட்டான். அந்த வேலையாட்களை வச்சுக்கிட்டு அந்த குதிரை வண்டிகளை சுத்தம் பண்ணி அந்த குதிரைகளை சுத்தம் பண்ணி மறுபடியும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. தொழில் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, நிறைய வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் இந்த பையன் வந்து இந்த வருமானம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றலை. இவன் ஒவ்வொரு முறை அந்த நாடகம் நடக்கும்போதுமே வெளியிலிருந்து அந்த நாடகம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாமே அவன் சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு சில இடங்களில் இந்த வசனத்துக்கு பதிலாக வேறு வசனம் வச்சுருக்கலாமே, இந்த இடத்துல வேறு மாதிரி இந்த கதையை மாற்றி அமைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் இவனுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இந்த பையனுமே ஒரு சில நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தான். அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த நாடகங்கள் எழுதுறதுல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் கவிதைகள் நாடகங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எழுதி வச்சுருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த நாடகத்தில் நடிக்கிற ஒரு முக்கியமான நடிகர் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டார். இப்போ அந்த நாடகம் நடத்த நபர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். யார் அடுத்து தேடுறது, ஏன்னா அந்த ஆக்டர் வந்து ஒரு லீட் ரோல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த லீட் ரோல் இல்லைன்னா அன்றைக்கி நாடகமே நடக்காது, மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பேரை ஏமாத்தினா வந்து சரி வராது, எல்லோரும் சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அவர் ரொம்ப பதட்டத்தில் இந்த பக்கம் வந்தவங்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சின்ன பையன் அந்த மனிதர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணுறேன், அந்த ஆக்டருக்கு பதிலாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த மனிதர் வந்து, என்னப்பா சொல்கிற, உன்னால் எப்படி முடியும்,
அவர் வந்து ரொம்ப காலமாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல். அந்த ரோலில் சரியாக நடிக்கலைன்னா அந்த நாடகமே சரியாக ஓடாது. இது எப்படிப்பா சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் இந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் பல நாட்கள் இந்த நாடகம் பார்த்துருக்கேன், அதில் வர எல்லா வசனங்களுமே எனக்கு வந்து ரொம்ப மனப்பாடமாக தெரியும், நீங்கள் வேணால் சொல்லுங்கள் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த நாடகம் நடத்துகிற அந்த மனிதர் வந்து, சரி பரவாயில்லப்பா நீயே நடி, எனக்கு வந்து அரை மனசாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்த பையன் வந்து அந்த லீட் ரோலில் நடிக்க ஆரம்பித்தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வார்த்தை உச்சரிப்பாகட்டும் அந்த நடிப்பாகட்டும் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த பையன் நடிப்பை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஓன் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி பலவிதமான வசனங்களை புதுசாகவும் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னென்னா அந்த பழைய நடிகர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை விட இவன் ரொம்ப நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாடகம் நடத்துகிற அந்த மேனேஜர் வந்து, தம்பி நீ ஒன்று பண்ணு, நாளையிலேருந்து உனக்குன்னு ஒரு ரோல் கொடுக்குறேன், அந்த ரோலில் நீ வந்து நடிச்சு கொடு, நீ வந்து ரொம்ப அழகாக நடிக்கிற, ரொம்ப அழகாக பேசுகிற, அதனால் எனக்கு இதுக்கப்புறம் உனக்குன்னு தனியாக ஒரு ரோல் கொடுக்குறேன், அதை வந்து நடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எல்லா நாடகங்கள்லையுமே இந்த பையனுக்கு ஒரு ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறத மட்டும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாதுங்க, இந்த பையன் சொந்தமாகவே நிறைய விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டான், நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டான், நிறைய கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டான். புது புது கதைகள்லாம் எழுதி எழுதி இந்த கதையை வந்து நம்ம நாடகமாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் கொடுக்க ஆரம்பித்தான். இதனால் அந்த நாடக கொட்டகைக்குமே நிறைய வருமானம் வந்துச்சு. இப்படி எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சமயம் திடீர்னு அந்த ஊரில் ஒரு கொடிய நோய் ஒன்று வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் கொரோனா வந்துச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக் அந்த டைமில் வந்துருச்சு. அதனால் என்னாச்சுன்னா எல்லா மக்களுமே வீட்டுக்குள்ளே முடங்கிட்டாங்க, எந்த தொழிலுமே சரியாக ஓடலை. இந்த நாடக கோட்டையுமே முடியாச்சு, அந்த குதிரைலாயமே முடியாச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் இந்த பையன் வந்து ஒரு 2 வருடங்கள் வீட்லேயே தான் இருக்கிறான். அந்த டைமில் இவன் சும்மா இல்லாமல் அவனுடைய க்ரியேட்டிவிட்டி அப்புறம் இமேஜினேஷன் எல்லாத்தையுமே பயன்படுத்தி புதுசு புதுசாக நிறைய கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டான், புதுசு புதுசாக நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த 2 வருடங்கள் கழித்து உலகம் வந்து நார்மலைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையனோட கதைகள் எல்லாமே நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நிறைய கவிதைகள்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த பையனோட கதைகளாகட்டும் கவிதைகளாகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எல்லா மக்களுமே இந்த பையனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் இந்த இலக்கியத்தில் ரொம்ப பெரிய ஒரு மாமேதையாக உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உலக புகழ் பெற்ற அந்த ஆங்கில இலக்கிய மாமேதை, அவர் தான் இந்த கதைக்கு சொந்தக்காரர். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை தாங்க. அவர் தான் எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறியிருக்கார். இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் தினம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லா சூழ்நிலைகளையுமே ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க, எல்லாத்தையுமே முன்னேறத்துக்கு ஒரு படிக்கல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.